இலங்கையில் 4.7% பெண்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்கிறார்கள். சிகிச்சைகள் உட்பட பல்வேறு அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத நிலையிலேயே இவர்கள் வாழ்கிறார்கள். கல்வி மற்றும் தொழில் வாய்ப்பை பெறுவதில் இவர்கள் பாரிய சிரமங்களை எதிர்நோக்குகின்றார்கள். யுத்தம், விபத்து உட்பட இயற்கை காரணங்களாலும் பெண்கள் மாற்றுத்திறனாளியாக மாறியிருக்கிறார்கள். COVID-19 அச்சுறுத்தலுக்கு பின்னர் மாற்றுத்திறனாளியாக உள்ள பெண்களின் நிலைமை இன்னும் மோசமடைந்துள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மாற்றுத்திறனாளியாக உள்ள பெண்கள் குழுக்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். தேசிய அளவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாள அட்டை அவசியம் என்பது அதில் முதன்மையானதாகும். மாற்றுத்திறனாளிகளை பதிவு செய்வது கிராம மட்டத்தில் உள்ள அதிகாரிகளின் பொறுப்பாகும். அதனூடாக மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கை செலவுக்கு கொடுப்பனவுகள் வழங்க வழிசமைக்க முடியும். வைத்தியசாலைகளில் உள்ள வளங்கள் மாற்றுத்திறனாளிகள் அணுகும் விதத்தில் அமைக்கப்பட வேண்டும். சிகிச்சையறை, மருந்து வழங்கும் இடங்கள் மற்றும் கழிவறை என்பவை இதில் உள்ளடங்கும். தமிழ் மற்றும் சைகை மொழி பேசும் வைத்தியர்கள் இருப்பதுடன் சிகிச்சை பெறும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மொழிபெயர்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். பொது போக்குவரத்து வசதிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலகுப்படுத்தப்பட வேண்டும். வெளிநாடுகளில் போல அனைவரும் இலகுவாக பயணிக்க முடியுமான போக்குவரத்து வசதிகள் இலங்கையிலும் அறிமுகப்படுத்த வேண்டும். தற்போது மாற்றுத்திறனாளிகளுக்கு 3% தொழில் ஒதுக்கீடு இருக்கிறது. இது போதுமானதாக இல்லை என்பதுடன் இதில் ஆண்களை அதிகம் பயனடைகின்றார்கள். எனவே பெண்களுக்கு என்று தனித்தனியாக 3% தொழில் ஒதுக்கீட்டினை அறிமுகம் செய்ய வேண்டும். அரசாங்கத்தில் மட்டுமல்லாமல் தனியார் துறையிலும் இந்த ஒதுக்கீடு அறிமுகம் செய்யப்பட வேண்டும். இந்த தேவைகள் அனைத்தும் மாற்றுத்திறனாளிகளின் இருப்புக்கான அடிப்படை தேவைகளாகும். மாற்றுத்திறனாளிகளுக்கு அனுதாபங்களுக்கு பதிலாக உரிமைகளே தேவையாக உள்ளது. எனவே மாற்றுத்திறனாளிகளின் அடிப்படை உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வழி சமைப்போம்.